தேர்தலுக்கான வேட்பு மனுக்களை விலக்கிக் கொள்ள நாளை கடைசி நாளாகும். சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்பு மனு தாக்கல் 19ஆம் தேதியுடன் நிறைவடைந்தது. வேட்பு மனுக்கள் நேற்று பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. இருநூற்று 34 தொகுதிகளிலும் 7255 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் 2500க்கும் மேற்பட்ட மனுக்கள் நிராகரிக்கப்பட்டன. தற்போதைய நிலையில் 4436 மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன. மனுக்களை விலக்கிக் கொள்ள நாளை கடைசி நாளாகும். இதற்கான அவகாசம் முடிவடைந்தவுடன் நாளை மாலை இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியாகும். தமிழகத்தில் கன்னியாகுமரி மக்களவை தொகுதிக்கான இடைத்தேர்தலும் அடுத்த மாதம் 6ஆம் தேதி சட்டப்பேரவை தேர்தலுடன் நடைபெறவுள்ளது. கேரளா புதுச்சேரி மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்பு மனுக்களை விலக்கிக் கொள்வதற்கும் நாளை கடைசி நாளாகும். இதேபோல மேற்குவங்கம் அஸ்ஸாம் மாநிலங்களில் 3ஆம் கட்ட வாக்குப்பதிவுக்கான வேட்பு மனுக்களை திரும்பப் பெறுவது நாளையுடன் முடிவடைகிறது.